தன் நாட்டு மக்களை நன்கு பாதுகாத்து வந்தார். அவருக்கு வேட்டையாடுவது ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு அரசன் விக்ரம் தன்னோட நாட்டு வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் வருவாயிற்றதுக்கும் மக்கள் பாதுகாப்பு இப்படி எல்லா விஷயங்களுங்களுக்கும் தனக்கு ஆலோசனை சொல்றதுக்காக பல மந்திரிகளை தன்னோட அரசவையில் பணியில நியமிச்சு இருந்தார் அவங்க எல்லாரும் ரொம்ப திறமைசாலிகள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு கலைகளில் மொழிகளில் பொருளாதாரம் போன்றவற்றில் பெரும் தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க அந்த அமைச்சர்களுக்குள்ளேயே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவர் பேரு வேதாச்சலம் இந்த முக்கிய அமைச்சர் வேதா ரொம்ப புத்திசாலி உலகம் தெரிந்தவர் வாழ்க்கை பற்றி நன்கு அறிஞ்ச ஒரு பெரிய ஞானி அவர் எப்போதும் அமைதியா சிரித்த முகத்தோட பொறுமையா இருப்பார் அவர் பேசும்போது எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார் அவரை அரசர் விக்ரமுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றும் அரசவையில் இருக்கிறவங்க அப்புறம் மக்கள் எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் ராஜா விக்ரம் வந்து தன்னோட நாட்டு மக்களின் மேன்மைக்காக பல நேரம் அமைச்சர் வேதாவுடன் ஆலோசனை செய்வார் அவ்வாறு ஒரு நாள் ராஜா விக்ரம் அமைச்சர் வேதா கூட பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு பழத்தை கத்தியால தோல் சீவி கொண்டிருந்தார் அப்போது பேச்சின் சுவாரஸ்யத்துல கவனக்குறைவால தன்னோட கை விரலை வெட்டிக்கிட்டாரு கையில இருந்து ரத்தம் கொட்டிச்சு அரசர் விக்ரம் வழியால துடிச்சாரு இதை பார்த்த அமைச்சர் வேதா அரண்மனை வைத்தியரை அழைச்சு அரசர் விக்ரமுக்கு சிகிச்சை செய்ய சொன்னாரு பிறகு எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னாரு அமைச்சர் வேதா ஏற்கனவே ரொம்ப வழியில துடிச்சிட்டு இருந்த அரசர் விக்ரமுக்கு அமைச்சர் சொன்ன எல்லாம் நன்மைக்குங்கிற வார்த்தையை கேட்டதும் ரொம்ப கோபம் வந்துடுச்சு கோபம் அதிகமாகி அரண்மனை காவலர்களை கூப்பிட்டு இந்த அமைச்சர் வேதாவை சிறையில அடைங்க அப்படின்னு உத்தரவு போட்டுட்டாரு அப்போதும் அமைச்சர் வேதா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சிரித்து கொண்டே சொன்னார் காவலர்கள் அமைச்சர் வேதாவை சிறையில் அடைச்சிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அரசன் விக்ரம் வேட்டைக்கு தன்னோட காவலர்களுடன் புறப்பட்டு போனார் ரொம்ப நேரம் அலைஞ்சும் எந்த மிருகமும் தென்படவில்லை அதனால அரசர் விக்ரம் அடர்ந்த காட்டு பகுதிக்கு போனாரு அரசர் விக்ரம் கொஞ்சம் வேகமா போனார் காவலர்கள் கொஞ்சம் பின்தங்கி அவரை தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க அப்போது திடீர்னு ஒரு காட்டுவாசி கும்பல் வந்து அரசர் விக்ரமை பிடிச்சிட்டு போய் கட்டி வச்சிட்டாங்க அவங்க வன தேவதைக்கு அரசர் விக்ரமை பலி கொடுக்க போவதாக சொன்னாங்க ராஜா விக்ரம் தான் ஒரு அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் தருவதாகவும் சொன்னாரு பலவிதமா அவர்களிடம் தன்னை விடுமாறு சொல்லி பார்த்தாரு ஆனா அவங்க கேட்கவே இல்லை மறுநாள் அரசர் விக்ரமை வன தேவதைக்கு பலி கொடுக்க அவரை கையை காலை கட்டி கூட்டி போய் ஏற்பாடு செஞ்சாங்க அப்போ ஒரு காட்டுவாசி அவங்க தலைவன் தலைவன்கிட்ட போய் ஏதோ சொன்னான் உடனே அங்க வந்த காட்டுவாசியோட தலைவன் ராஜா விக்ரம் விக்ரம்கிட்ட வந்து தங்களோட வன தேவதைக்கு எந்த விதமான குறையும் இல்லாத ஒருவரை தான் பலி கொடுப்போம் ஆனால் உங்களோட கையில் வெட்டுக்காயம் இருப்பதனால உங்களை பலி கொடுக்க முடியாது அதனால் உங்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி விடுதலை செஞ்சிட்டாங்க ராஜா விக்ரம் அரண்மனைக்கு திரும்ப வர்ற வழியில தனக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு வந்தாரு அப்ப அவர் நினைச்சாரு தன்னோட கையில தான் இருக்கிறோம்னு அப்போதுதான் அமைச்சர் வேதா சொன்ன எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற வார்த்தையோட முழு அர்த்தம் அவருக்கு புரிஞ்சுது அரண்மனைக்கு வந்ததும் அரசர் விக்ரம் அமைச்சர் வேதாவை விடுதலை செய்ய சொன்னாரு அமைச்சர் வேதாவை பார்த்ததும் அரசர் அவரை வரவேற்று தன்னோட கோபத்தால் மதி இழந்து அவரை சிறையில் அடைக்கச் சொன்னதற்காக மன்னிப்பு வேண்டினார் எல்லாம் நன்மைக்கேன அமைச்சர் வேதா அப்போதும் சொன்னார் அரசே தாங்கள் என்னை சிறையில் அடைத்தது கூட நன்மைக்குத்தான் இல்லை என்றால் நானும் தங்களுடன் வேட்டைக்கு வந்திருப்பேன் உங்களுக்கு குறையுள்ளதை பார்த்துவிட்டு எனக்கு எந்த குறையும் இல்லை என்று என்னை வலியிட்டிருப்பார்கள் என்று கூறி சிரித்தார் அமைச்சர் வேதா இதனை கேட்ட அரசன் எல்லாம் நன்மை கேன்னு நீங்க சொன்னதன் பொருள் தனக்கு நன்கு புரிந்ததுன்னு ராஜா விக்ரம் அப்போது சொன்னார் அத்தோடு அரசர் அமைச்சர் வேதாவு நிறைய பொண்ணும் பொருளும் பரிசாக கொடுத்தார் இந்த விஷயம் நாடு முழுசும் பரவிச்சு அரசருக்கு நடந்ததை அறிஞ்ச மக்கள் எல்லாரும் உள்ள தெளிவு பெற்றாங்க அது என்னன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நடக்குது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம் எல்லாரும் நம்மளோட கடமைகளை ஒழுங்காக செய்தால் போதும் எல்லாம் தன்னால் சரியாயிடும் எல்லாரும் சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் இருக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த கதையை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.